வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம சாயா சிசிய பார்த்து சேலஞ்ச் பண்ண அதோட எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டோம். சோ இனிமே என்ன ஆக போகுதுன்னு இப்ப பாத்துருவோம். இப்ப சிசை போனதோ அங்க லீசன் வந்து, என்னமா ஜூஜு, நீ அவகிட்ட சேலஞ்ச் பண்றதை விட்டுட்டு இதை பத்தி பைஃபங் கிட்ட சொல்ல வேண்டியதானே, அவ சிசிய லெப்ட் ரைட் விட்டுருப்பா. அட ஆமா, இதை என்ன நீ முன்னாடியே சொல்லல? ஹே, நான் சொல்லலையா? ஹே ஜூஜு, நீ தாண்டி முன்னாடி ஏன் கிட்ட சொல்லாம இங்க வந்துட்டேன்? நிலவு கலரைக்கு வர நாமையே இங்க வந்திருக்கோம். ராஜா அமுதத்தை பத்தி கேக்கதான் நாம இங்க வந்திருக்கோம். டியூக்ஷா, எதுக்கு என்ன பாக்க வந்த? என்னோட கல்டிவேஷன்ல ஒரு பிரச்சனை, அதை சரி பண்ணு. எனக்கு ராஜா அமுதத்தை தர முடியுமா? அது ஈஸியா எடுக்க முடியும்னு நினைக்கிறியா? யார் ஒருத்த சூரியன் சந்திரனோட சக்தியோட சார்த்த அடையறானோ அவனாலதான் அதை அடைய முடியும். எனக்கு தெரியும், ஆனா இப்ப நிலைமை சரியில்லை, நானும் பலவீனமாயிட்டே வரேன். இப்ப ரெட் கார்டியனுக்கு வாரிசு தேவை. சோ ராஜா அமுதம் இருந்தாதான் சில பிரச்சனையை சரி செய்ய முடியும். சோ இதுக்கான தீர்வு என்ன? ஒரு தீர்வு தான், விதிக்கப்பட்ட நம்பராலதான் அந்த சோதனையை தாண்ட முடியும். அவங்களால மட்டும்தான் நிலவு குளத்துல இருக்கிற பாறையில இருந்து ராஜா அமுதத்தை எடுக்க முடியும். என்ன இப்படி சொல்லிட்டாரு? இத்தனை வருஷமா யாராலையும் அந்த சவாலை தாண்ட முடியல, ஆனா இப்ப வந்த சீடர்களால அது முடியுமா? உடனே புதுசா வந்த சீடர்களை கூப்பிட்டு, இன்னும் சில மணி நேரத்துல ஆண் பெண் சீடருக்கான நாக் அவுட் மேட்ச் நடைபெறும். போட்டி ஆரம்பிக்கும் போது நீங்க தேர்வு பண்ற ஆயுதத்தை மட்டும்தான் நீங்க பயன்படுத்த முடியும். இப்ப போட்டி ஆரம்பிக்க ஒரு சைடு ஆண்களுக்கான போட்டியும் இன்னொரு சைடு பெண்களுக்கான போட்டியும் நடக்க, அதுல சிறப்பா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் முன்னேறி ஃபைனல்ஸ்க்கு வர. ஆனா ஃபைனல்ஸ்ல நம்ம ஹீரோ டூமிங் கூடயும் நம்ம ஹீரோயினி எதிர்பார்த்த மாதிரி சிஷி கூடயும் ஃபைட் பண்ண, முதல்ல சிஷி சாயாவை போட்டு செம்மையா அடிக்க, அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஈஸியா டூமிங்க டிஃபீட் பண்ண. சோயா, நீ ஏன் வந்த? சாயா எங்கடா? அவ சிஷி கூட ஃபைட் பண்றா. இப்போவாது புரியுதாடி, உன்னால என் முடிய கூட தொட முடியாது. அப்ப சோயா வந்து, சிசி அவளை விட்டுடு, என் மேல இருக்கிற அக்கறையால அவ உன்னை சேலஞ்ச் பண்ணிட்டா. சோயா கண்ணு, நான் அவளை மன்னிக்கணும்னா நீ உன்னோட கைய வெட்டி எடுக்கணும். சிசி, நீ ரொம்ப ஓவரா பண்ற. அப்ப சாயா கோல்டன் லைட்னிங் டெக்னிக்கை பயன்படுத்தி சிசிய தாக்க, அதை பார்த்த எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது டியூக்ஷாவோட டெக்னிக். இந்த பக்கம் ஹீரோ வந்து டியூக்ஷா கிட்ட, எப்படியும் சாயா சிசியோட சண்டை போட்டு தோத்துருவான்னு நினைச்சு அவளுக்கு இன்னொரு வாய்ப்பு தருமாறு கேட்க போறான். அப்ப பைஃபங் சாயாவை கூப்பிட்டு வந்து நடந்தது சொல்ல, என்னது ஜூஜு, வின் பண்ணிட்டியா? ஆமா, ஏன் இப்படி ஷாக் ஆகுற? நான் ஒன்னு ஷாக் ஆகலையே. மயிலா, நான் கேம்ல வின் பண்ணது மட்டும் இல்லாம உங்க கோல்டன் லைட்னிங் டெக்னிக்கையும் நான் பயன்படுத்தினேன். அது உண்மையா? ஆமா மயிலா. லீசன், போட்டியில வின் பண்ணா வெகுமதி தரேன்னு சொன்னல, சோ இப்ப கேளுங்க, உங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேணும்னு. என்னத்தை கேக்குறது? இவதான் வின் பண்ணிட்டாலே, சரி வேற வழி இல்ல. மாஸ்டர், என்னோட ஃப்ரெண்டு தடியனை அடுத்த கட்டத்துக்கு அனுப்ப முடியுமா? ஆமா மாஸ்டர். அதே மாதிரி என்னோட தோழி சோயாவையும் அனுப்ப முடியுமா? கண்டிப்பா, அவங்கள நான் அனுப்புறேன். ஆனா வின் பண்ண நீங்க ரெண்டு பேரும் ஆவித்தியோட சவால ஃபேஸ் பண்ணனும். கட் பண்ணா நம்ம ஹீரோவை பைஃபங் நிலவு கலரை கிட்ட கூப்பிட்டு வர, அப்பதான் தெரியுது இந்த பைஃபங் நம்ம ஹீரோவோட மூத்த சீடர்னு, அதாவது லூசியங்களோட மாணவி. நீ இங்க வந்து 3 வருஷம் ஆகுதுல, நான் இந்த வாழை உனக்காக எடுக்க தான் வந்தேன். அப்ப இதுதான் மூன் ஸ்வாடா? ஆமா, இதை எடுத்தாதான் நீ யாருன்னு நமக்கு தெரியும். உடனே ஹீரோ உள்ள போக ட்ரை பண்ண, ஆனா அவனால உள்ள போக முடியல. அப்ப பைஃபங் சொல்றா, இதுக்குள்ள டியூக்ஷாவால மட்டும்தான் போக முடியும், அப்படின்னா நம்மளால இதை இப்ப எடுக்க முடியாது. ஆமா. அப்புறம் லீசன், ஆவித்தியோட சவால் ரொம்ப கடினமானது, சோ கேர்ஃபுல்லா இரு. அதே நேரத்துல இருள் ராணியை காட்ட, நீ இங்க வந்ததால என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் நினைக்கிறியா? கண்டிப்பா இல்ல. எப்படிப்பா இருக்க? ஜூஜு, நம்ம ஆவி காட்டுக்கு போறோம், ஷாப்பிங் இல்ல. அட சொல்லுப்பா, நான் இந்த புது டிரெஸ்ல அழகா இருக்கானா? உண்மைய சொல்லணும்னா, டேய் வளர்ந்த கட்டவனே, நீ கூட அழகா தான் இருக்க. அப்படியா? சரி வா போலாம். அப்ப சாயா எதையோ பாத்து கத்த, உடனே லீசன் போக, அப்ப இறந்து போன சிசியோட பாடிய எடுத்துட்டு வராங்க. அவள அந்த ஏகன் தான் கொன்னிருக்கா. என்னதான் அவ தப்பு பண்ணிருந்தாலும் அவளுக்கு இப்படி ஆயிருக்க கூடாது. ஏன்தான் அந்த ஏகன் இப்படி இருக்காளோ, எனக்கு அவ பேரை கேட்டாலே பயமா இருக்கு. ஜூஜு, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். உடனே ரெண்டு பேருமே அந்த ஃபாரஸ்டுக்கு போக, இவங்க ரெண்டு பேரால அதை அடைய முடியுமா? தெரியல, ஆனா எனக்கு என்னவோ இவங்க அதை எடுப்பாங்கன்னு மனசுல படுது. அதுதான் ஆவித்தியா? ஹே லூசு, அது வெறும் நிழல் மட்டும்தான். அப்ப அது எப்படி இருக்கும்பா? அது ஒரு சுடர், அதாவது சூரிய பகவானோட எச்சங்கள்ல இருந்து உருவாக்கப்பட்டது. அதனால அதுக்கு சூரிய சக்தி உண்டு. சோ அது ரொம்ப பிரகாசமா இருக்கும். அதனால அது கிட்ட யாராலையும் நெருங்க முடியாது. அப்ப சாயா வந்து மாயக்குள்ள மாட்டிக்க, அப்பாவோட சின்ன வயசுல பார்த்தால அந்த இமோட்டல்ல திரும்ப பாக்குறா. அப்ப சடனா நெருப்பு பறவை வந்து அவளை எழுப்ப, அதை பார்த்த லீசன், ஜூஜு அதுதான்ப்பா நம்ம தேடி வந்த ஆவித்தி. உடனே அது கிட்ட போக, டேய் வளர்ந்து கட்டவனே, அதை போய் எடு. ஐயா முடியாதுமா. ஏன்? அது ஒரு பெண் பறவை, என்ன மாதிரி ஒரு அழகான பையனோட கைப்பட்டா அவ்வளவுதான் நம்மள எரிச்சு சாம்பலாக்கிறோம். சோ நீயே போய் எடு. உடனே சாயா அதை எடுக்க, அது ஒரு ஃபயர் ஸ்டோனா மாற, அப்பாதோட வெப்பம் சாயாவோட கையை அஃபெக்ட் பண்ண,
அத உடனே நம்ம ஹீரோ வாங்க, ஹே வளர்ந்த கட்டவனே, உனக்கு சுடலையா? இல்லையே, எங்க காட்டு, என்ன உன் கை இப்படி இருக்கு? உடனே அதை வாங்க போறா. அப்ப சாயாவோட கை லீசன் மேல பட்டதும் அந்த ஃபயர் ஸ்டோன் பிளாஸ்ட் ஆகி ரெண்டு பேருமே பறந்து போய் கீழே விழ. அப்ப டியூக்ஷா அங்க வந்து, என்னாச்சு உனக்கு? நான் உன் கை எரியுதுன்னு அதை எடுக்க போனேன், அப்ப அது பிளாஸ்ட் ஆயிருச்சு. உடனே அவரு சாயாவோட கைய பாத்துட்டு அவளை செக் பண்ண, என்ன இப்ப உடம்புல திவ்ய சக்தி இருக்கு, ஆனா இந்த சக்தி லீசனுக்கு எதிரானது, சோ அதனாலதான் இப்படியா இருக்குமோ? என்னாச்சு? பெருசா ஒண்ணும் இல்ல, லைட்டா தான் அடிபட்டிருக்கு, ஆனா இவனோட மெரிடியன்ல பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. சோ இவனை காப்பாத்தணும்னா ராஜா அமுதும் தேவை. அது எங்க இருக்கு? அது நிலவு குளத்துக்கிட்ட இருக்கு. உடனே சாய அங்க போறா. அந்த இடம் வந்து நீர்வனத்தோட இடம். அங்கதான் வெள்ளையரக்கன் ராண்டு வாழ்றான். இவர் வந்து நீர்வனத்தோட டீமன் கிங். அதே மாதிரி ஏகன் வந்து நிலவனத்தோட தலைவி. யார் இந்த பொண்ணு? டிரெஸ் பார்த்தா ரெட் கார்டியன் கிளானை சேர்ந்த மாதிரி தெரியுது. உடனே அவன் ஒரு புல்லாங்குழல எடுத்து வாசிக்க, ஏன்னா இந்த இசையால உலகத்துல இருக்க எல்லாருமே தூங்கிருவாங்க. ஆனா நம்ம சாயா அதை கேட்டதும் தூங்காம இருக்கிறத பாத்து அவன் ஷாக்காக உடனே அவன் ஒரு வெள்ளை மீனா மாதிரி சாயா பாக்குற மாதிரி விழ. அத பார்த்தா சாயா அது அடிபட்டிருக்குன்னு தன்னோட டீமன் ஹண்டர் பவுச்சுல அதை வச்சுக்கிறா. அப்ப முன்னேறி போக உடனே அந்த பவுச்ச விட்டு வெளியே வந்து டீமன் நிலமுக்கு போய், சர்மோஸ் நம்ம கிளான்ல நீங்க தான் அறிவாளி, உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்ல. என்னோட மாய இசையை கேட்டா மயங்காத ஆளே இல்ல, ஆனா இமோட்டல் ஜூஸாலதான் என்னோட இசையை தடுக்க முடியும். ஆனா இப்ப ஒரு பொண்ணு அதை தடுத்திருக்கா, சோ அவதான் இமோட்டல் ஜூஸோட வாரிசுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணா பாய்ஃபிரெண்ட் வந்து ஹீரோ பாத்துட்டு இருக்க, நீ என்னங்க, உனக்கு அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் மருந்து எடுத்துட்டு வந்தேன், நீ இங்க வந்தது யாராவது பாத்துட போறாங்க? இல்ல, யாருமே உள்ள வராத மாதிரி மந்திரம் போட்டிருக்கேன். சரி இத சாப்பிடு. சரி சாயாவுக்கு எதுவும் ஆகல, இல்ல அவ நல்லதா இருக்கா. அதே நேரத்துல நம்ம சாயா நிலவு குளத்துக்கிட்ட வந்து அந்த பாறையை கண்டுபிடிக்கிறா. அப்படி யூக்ஷா சொன்ன மாதிரியே அவளோட பிளட் அதுல விட அப்ப ராஜா முதம் வெளிப்பட அத உடனே அவ எடுத்துட்டு கிளம்ப. அப்ப ஏகன் வந்து அவளை அட்டாக் பண்ண, ஆனா அப்ப அந்த இடத்தோட வெள்ளையாருக்கன் வந்து ஏகனை தாக்க உடனே அவன் ஓடி போயிடுறா. உனக்கு எதுவும் ஆகலையே? இல்ல நான் ஓகேதான், நீங்க யாரு? நான் இந்த இடத்தோட சாதாரண பூதம், ஆனா ஏகன் உங்களை வெள்ளையாருக்கன் கூப்பிட்டா அதுவா? நான் வெள்ளையாருக்கன் மாதிரி ஆக்ட் பண்ண. சரி உங்க உதவிக்கு நன்றி, நான் கிளம்புறேன், ஒரு நிமிஷம். என்ன, நான் யாருக்குமே இலவசமா உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாயா மேல ஒரு ஸ்பெல்ல போட்டு அவளை ஃப்ரீஸ் பண்ணி அந்த அமுதத்தை வெள்ளையரக்கன் எடுத்துட்டு போக அதே நேரத்துல தலைவியை தேடி தலை வாங்க வரான். ஹே ஜூஜு, என்னாச்சு அழுதுகிட்டு இருக்க? நான் தேடி வந்த அமுதத்தை ஒருத்த எடுத்துட்டு போயிட்டான், அதுக்காகவா அழுகுற? இல்ல என்னால உன்னை காப்பாத்த முடியல. ஹே ஜூஜு, எனக்குன்னு நான் நல்லா தானே இருக்கேன், நீ உண்மையிலேயே நல்லா இருக்கியா? அட ஆமாமா. கட் பண்ணா அந்த வெள்ளையரக்க அவன் பிரதருக்கு அந்த மூலிகையை யூஸ் பண்ணி சரி பண்றான். எங்க போற? அந்த ஏகனை கொள்ளதான், அவசரப்படாத. என்னை தவிர மத்த யாராலையும் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது, அப்படி போனா இறந்துருவீங்க, அதுக்காக சும்மா அங்க இருக்க முடியாது. அவன் நமக்கு என்ன பண்ணான்னு மறந்துட்டியா? நான் மறக்கல, ஆனா இப்ப நமக்கு நேரம் சரியில்லை, சோ நீ எங்கேயும் போக தேவையில்ல. அதே நேரத்துல ராஜா அமுதத்தை வேணும்னே தொலைச்சுதா டூமிங் சாயா மேல பழி போட இவ டீமன்ஸ் கூட கூட்டு சேர்ந்துட்டா. இங்க பாரு, எதுவுமே தெரியாம பேசாத, இவ அதை எடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும், சோ இப்ப சொல்றேன், நான் எப்படியாவது அதை திரும்ப கொண்டு வரேன், உன்னால எப்படி முடியும்? அந்த அமுதம் 100 வருஷத்துல ஒரே முறைதான் வளரும், சோ இப்ப அது எங்க போய் நீ கண்டுபிடிப்ப? என்ன நம்புங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சாயா உன்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனால அவனோட அடையாளம் தெரியுமா? அவனை சரியா பாக்கல, ஆனா அவன் கிட்ட ஒரு புல்லாங்குழல் இருந்தது. உடனே லீசனுக்கு அவனோட குரு வந்து வெள்ளையரகனை பத்தி சொன்னது ஞாபகம் வர, கட் பண்ண டூமிங் இருக்கால அவன் வந்து ஒரு ஸ்பைடர் டீமனை ரிலீஸ் பண்ணி நம்ம ஹீரோட டீமை அட்டாக் பண்ண சொல்றான். எதனாலனா எங்க நம்ம லீசன் டியூக்ஷாவோட வாரிசா வந்துட போறான்னு டூமிங் இப்படி பண்ண சொல்றான். உடனே அந்த டீமன் நம்ம டீமை தாக்க, அப்ப நம்ம டீமை வந்து வெள்ளையரக்கன் காப்பாத்த, எப்பா நீ வந்து நான் உங்களோட பூதம், என் பேரு போ. என்னோட பூதமா? என்னப்பா சொல்ற? வெள்ளையரக்கன் வந்து தன்னோட பேரை மாத்திக்கிட்டு சாயா கிட்டே ஒரு பூதம் மாதிரி நடிக்கிறான். சோ என்ன ஆக போகுது அடுத்த எபிசோட பாத்துருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரியஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல